ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா தளபதியோட 69 போஸ்டர் வெளியானது. அந்த படத்துக்காக வெயிட் பண்றவங்களோட தளபதியோட லாஸ்ட் மூவி அப்படின்றதுனால அவர் எவ்வளவு சேலரி வாங்க போறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்குள்ள சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. சோ அதுல இருந்து பார்க்கும்போது தளபதியோட 69 275 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது உண்மையா இல்ல உருட்டா அப்படின்றதுதான் அந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இப்போ வரையும் யாருமே அவங்களோட ஒரிஜினல் சம்பளத்தை சொன்னது கிடையாது. ஆனா இது கோட் மூவில அர்ச்சனா கல்பாத்தி விஜய் அண்ணாக்கு 200 கோடி சம்பளம் கொடுத்ததா அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, கோட் 4 நாள்ல மட்டுமே 288 கோடி வசூல் பண்ணிடுச்சு. இவங்களோட படத்தோட பட்ஜெட் 380 to 400 கோடியா இருந்தாலும் அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு மேல அவங்க அள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூல. விஜய் அண்ணாக்கு 200 கோடி சம்பளம் கொடுத்ததே பயங்கர அதிர்ச்சியில இருந்தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய ஆளுங்க எல்லாருமே. ஏன்னா 200 கோடி சம்பளம் வாங்குற ஃபர்ஸ்ட் தமிழ் ஆக்டர் விஜய் அண்ணா தான். இப்போ வரையும் பாத்தீங்கன்னா 2000 crore மூவி கொடுத்த ஷாருக் கானே அவரோட போன படத்துக்கு 250 கோடி தான் சம்பளம் வாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா தளபதி 69 275 crore அப்படின்றது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாலேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பெய்டு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம பெரிய ட்ரீட்டா இருந்தாலும் இப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்க ஒரு ஆக்டர் எதுவுமே வேணாம், நான் மக்களுக்காக சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவரை ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன், சின்னவங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் இதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இன்டர்நெட்ல. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம நல்லது பண்ற வரவங்களை ட்ரோல் பண்ணி அவங்க நோக்கடிச்சு அவங்க இறக்கத்துக்கும் நம்ம ஒரு காரணமா இருந்திருக்கோம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய விஷயம் நம்ம நடந்திருந்தாலும் இனிமேல் நம்ம ரியலைஸ் பண்ணிதான் ஆகணும். விஜய் அண்ணாக்கு இவ்வளவு பெரிய சேலரிய கொடுக்க ஏன் இந்த நிறுவனம் எல்லாம் தயாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012லயே துப்பாக்கின்ற ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் 100 கோடி அடிச்ச மூவி அதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே. அதுல இருந்து அவர் படம் எல்லாமே பயங்கர வெற்றி. இப்ப வரையும் மூவி நல்லா இருந்தாலும் படத்தோட வசூல் ரீதியா பயங்கரமான லாபம் மட்டுமே பெற்று கொடுத்திருக்காரு விஜய் அண்ணா. எப்பயுமே ஒரு ஆக்டர் பயங்கரமான ஹிட் மூவி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட அடுத்த படத்துக்கு 12-20% வரையும் அவங்களோட சேலரியை ஏத்திடுவாங்க. இது மட்டும் இல்லாம தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு பயங்கரமான டிமாண்ட், அதனால மட்டும்தான் ப்ரொடியூசர் வந்து இவ்வளவு பணத்தை கொடுக்க ரெடியா இருக்காங்க. இப்போ தளபதியோட 69 படத்துக்கு பாத்தீங்கன்னா, அதுல எஸ் வினோத் தான் டைரக்ட் பண்றாரு, அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. போன கோட் மூவில படம் பயங்கரமா இருந்தாலும் ஃபேன்ஸ்க்கான மூமெண்டா இருந்தாலும் ஃபேன்ஸ்க்கான ட்ரீட்டா இருந்தாலுமே, ஆனா மியூசிக் வந்து ரொம்ப சட்டிலா இருந்ததுதான் சொல்லி ஆகணும். நம்ம நினைச்சுன்னு போனும்போது ஆஹா ஊ அப்படின்னா இல்ல, படம் மியூசிக் வந்து சட்டிலா இருந்துச்சு, ஆனா ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டா இருந்துச்சு, நிறைய ஃபேன்ஸ் எலமெண்ட் இருந்ததுனால அந்த படம் செம்மையா இருந்துச்சு. இந்த படத்துல சொல்லவே தேவையில்ல, நம்மளுக்கு அனிருத் வந்துட்டாரு, அனிருத் பயங்கரமா போட்டுருவாரு மியூசிக்லாம், நம்ம சொல்லவே தேவையில்ல. தளபதி 69ல எச் வினோத் கிட்ட அவார்ட் ஃபங்க்ஷன்ல கேட்கும் போது இது ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா இருக்கும்னு சொல்லிட்டு, இப்ப போஸ்டர்லயே ஒரு மக்களாட்சிக்கான ஒரு கவுண்டரும் அது இல்லாம ஒரு கையில ஒரு தீப்பந்தம் வச்சுக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருக்காரு. இப்ப வரையும் பாத்தீங்கன்னா இது ஒரு 80% மேல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஒரு அரசியல் படம் தான் அப்படின்னு. ஃபைனலா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஆக்டருக்கு ஒரு பணம் தேவைதான், அது வந்து சட்டிலா இருந்தா போதும். நல்ல படத்துக்கு நிறைய பணம் செலவு பண்ணுங்க, செட்டுக்கு செலவு பண்ணுங்க, விஎஃப்எக்ஸ்க்கு செலவு பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஆக்டர்ஸுக்கு அதிகமா பெயிட் பண்ணிட்டு நம்ம இருக்கிற கொஞ்சம் பட்ஜெட்ல நம்ம பணத்தை எடுத்து முடிக்கிறோம். முதல்லாம் 50-50 இருந்ததை விட இப்ப 70-30% ஆஃப் ஆக்டர் காஸ்டோ இந்த மாதிரி விஷயத்துக்கு போனாலும் மீதி இருக்க 30%ல படத்தை எடுக்கிறாங்க, அதனால அது தரமாவும் இருக்க மாட்டேது. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கணும். ரீசெண்டா வாழைன்ற மூவி வெறும் 5 கோடி வந்து படத்தை பட்ஜெட்டை போட்டு 40 கோடி வரையும் லாபத்தை எடுத்து போனாங்க. 5 கோடியில அவ்வளவு பெரிய நல்ல படம் எடுக்க முடியுது அப்படின்னா, நம்மள ஒரு 50 கோடி போட்டாலே பயங்கரமான நல்ல படம் எடுக்க முடியும். இந்த மாதிரி 200 கோடி 250 கோடி எல்லாம் கொடுத்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம படத்தை எடுத்துறோம் அப்படின்னா, நம்ம பாலிவுட் மட்டும் இல்ல ஹாலிவுட்டே மிஞ்சிராலும் நம்ம தமிழ் சினிமா வந்து முன்னேறும். சோ இதுதான் என்னோட கருத்து. ஃபைனலா இவ்வளவு கோடியை பத்தி பேசுற உன்னோட பேங்க் பேலன்ஸ் என்னடான்னு கேட்டீங்கன்னா, சோ அவ்வளவுதாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய். Five star general, who you know comparable.